காலை வணக்கம். காவல்துறையினர் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து சீஸ் பண்ணுறாங்க. அதை என்ன செய்கிறது, எப்படி சீஸ் பண்ணுறதுன்றதுக்காக ஏஆர் 2019 சுப்ரீம் கோர்ட் 45-54 நிவேதா ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வழக்கில் 102 கிளாஸ் 1, 105 சி, 145, 146 செக்ஷன் 83, 102 இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னென்னா, காவல்துறைக்கு இந்த சொத்துக்களை, எந்தெந்த சொத்துக்களை எல்லாம் கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது, ப்ராப்பர்ட்டி மூவபிள் அண்ட் இம்மூவபிள், இந்த மணி இருக்குல்ல, மணி சீஸ் பண்ணுறது வந்து அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, மணி வந்து அண்டர் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் வந்து அது ப்ராப்பர்ட்டியாக காட்டப்படவில்லை. இருந்தாலும் மணி வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு ஆர்டினன்ஸு கொடுத்துருக்காங்க. ஆர்டினன்ஸில் வந்து அந்த ஆர்டினன்ஸு 2nd வகுப்பில் கொடுத்த ஆர்டினன்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி சீஸ் பண்ணுறது, அந்த ஆர்டினன்ஸுக்கு இன்னும் எஃபெக்ட் இருக்குதுன்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த பிகே பர்மார் கேஸ் டிஸ்கஸ் பண்ண, ஆர்கே டால்மியா கேஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு முக்கியமான கேஸு நியோஜி கேஸ், ஏஆர் 1999 அந்த கேஸு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 1944 இஸ் ஸ்டில் ஹேவிங் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதில் ஷெட்யூல் ஆஃப் அஃபென்சஸ் வந்து 406, 408, 409, 411, 414 அந்த செக்ஷனில் வந்து இட் இஸ் கவர் ரிலேட்டட் டு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. அதுலேயும் வந்து ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணால் அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெதர் ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து 451 வந்து பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன் டிஸ்போஸ் பண்ணால் இடைக்கால நிவாரணமாக தரப்படுகிறது. 452 ட்ரையல் எண்டு முடிஞ்ச உடனே அது சீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 453 என்ன சொல்லுதுன்னா, இன்னசென்ட் பர்ச்சேசர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அவர்கிட்ட இருக்கிற அக்யூஸ்கிட்ட இருந்து அதனால் கிடைச்ச பணம், இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவர் ஃபைனல் டிஸ்போசலில் அவங்க யார் வாங்கினாரோ அவருடைய மனுவின் பேரில் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 456 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அது வந்து த கோர்ட் மே திங்க் ஆர்டர் த பொசிஷன் ஆஃப் த சேம் பி ரெஸ்டோர் தட் பை ஆஃப்டர் எவிக்டிங் த போர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து டேட் ஆஃப் பர்மிஷன் 1 மந்த்துக்குள்ளே பண்ணணும்னு அந்த கேஸ் சொல்லியிருக்கு. இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து அது வந்து டைட்டில் டீட்ஸை சீஸ் பண்ணலாம், அது வந்து ரீட்டெயின் பண்ணலாம், ஆனால் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு அது டிஸ்போஸ் பண்ணும்போது அதனுடைய டைட்டிலை பார்த்து தான் அதை டிஸ்போஸ் பண்ணணும்னு தான் இந்த வழக்கு அது வந்து சொல்லுது. சீசிங் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆன் மேர் சஸ்பிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் இருக்கக்கூடாது, ரீசன் டு பிலீவ் அண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுட் பி தேர் அப்படின்னு அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பவர் டு அட்டாச், சீஸ் அண்ட் சீல் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பவர் வந்து 102 கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இதை வந்து ஃபைனலாக வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கக்கூடாது. இந்த ப்ரொக்ளமேஷன் செக்ஷன் 82 ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்டு மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி அட்டாச்சு பர்சன்ஸ் வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த அட்டாச்மெண்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஃபைனலாக வந்து 102 ப்ரொவிஷன் வந்து லிமிட்டட் டு மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு அது அப்ளை ஆகாது அப்படின்ற தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சந்தேகங்களுக்கு இடம் இருந்தால் அது சிவில் கோர்ட்டில் வச்சு டிஸ்போஸ் பண்ணிக்கணும்னு தான் சொல்லணும்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் தீர்ப்பை வந்து தெள்ளத்தெளிவாக படித்து
நிறைய வேரியேஷன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கறதுனால பேங்க் அக்கௌண்ட்டு வந்து அட்டாச் பண்ணலாம், மணியை வந்து சீஸ் பண்ணலாம், ஆனால் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் அதை வந்து டீல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கிவன் கேஸை வந்து இது வந்து ரெஃபர்டு கேஸு, அதனால் இந்த கேஸ் பர்டிகுலர்ஸ் இல்லை. கேஸ் பர்டிகுலர்ஸ் இருக்கிற வழக்கில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன, மணி வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வச்சு அதை சீஸ் பண்ணலாம்னு சொல்லுது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து சீஸ் பண்ணுறதோ அட்டாச் பண்ணுறதோ கூடாது, ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கணும், ப்ரைமரி எவிடன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம்.